வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன மரம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குங்கிலிய மரம். ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா சால்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குங்கிலியத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய ரகம் இருக்குது. வெள்ளை குங்கிலியம், சிவப்பு குங்கிலியம், பூனைக்கண் குங்கிலியம். இதில் வெள்ளை குங்கிலியம் பார்த்திங்கன்னா நாட்டு ரகம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சிவப்பு வந்து சீமைன்னு சொல்லுவாங்க. இந்த சால்ட்ரி இது வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 3000 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயே இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி. அதுக்கு முன்னாடி இந்த மரம் பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர் இந்த ரெண்டு மாநிலத்துடைய மாநில மரம். அது மட்டும் இல்லாமல் இந்த மரம் அதிகமாக வந்து பயிரிடக்கூடிய மாநிலங்கள்னு பார்த்திங்கன்னா ஒடிசா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர். இந்த மூணு மாநிலங்களில் தான் அதிகமாக வளர்க்குறாங்க. என்னென்னா டிம்பர் மரம், தேக்குக்கு அடுத்தபடியாக அதிகமாக வளரக்கூடிய மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சால் மரங்கள் தான். அதனால தான் இந்த மூணு ஸ்டேட்டையும் பார்த்திங்கன்னா சால் மர மாநிலம்னு சொல்கிறாங்க. இந்த மரம் டிம்பர்க்கு அடுத்து என்னென்னா பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள், அதிகப்படியான மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு அற்புதமான பழைய கால மரம். ரொம்ப பழைய கால மரம் இது. இதெல்லாம் எல்லாம் மறந்து போச்சு. இதில் மெயினாக என்னென்னா இந்த கோந்து, இந்த மரத்திலிருந்து கீழே எடுக்கிற வரக்கூடியது தான் கோந்துன்னு சொல்லுவாங்க. இந்த கோந்து தான் குங்கிலியம். இதோட மெடிசினல் யூசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான மெடிசினல் யூசஸ் இருக்குது இந்த கோந்தில். சாம்பிராணி நம்ம போடுவோம் இல்லையா, அப்போ அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த கோந்து தான் வந்து சாம்பிராணி போட்டிருக்காங்க. அதோடய ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பெரிய புராணத்தில் ஆரம்பித்து அதர்வன வேதம், யஜூர் வேதம் போன்ற நிறைய குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இந்த மரத்தை பற்றி தான். 63 நயன்மார்களில் ஒருவருக்கு இந்த மரத்தினுடைய பேர் இருக்குது. இந்த பேர் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருப்பாங்க குங்கிலிய நாயனார். அவருடைய பேர் குங்கிலிய நாயனார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கடையூர் அருள்மிகு அமிர்த கடேஸ்வரர் திருக்கோயிலில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலில் இவர் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு வந்து இந்த குங்கிலிய மரத்தோடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை போடுவாங்க, பூஜை செய்வாங்க. தட் மீன்ஸ் என்னென்னா புகை போட்டு ஆதாரணம் மாதிரி காட்டுவாங்க. இதை அவர் பண்ணிட்டு வந்திருக்கார். இவர் தான் வந்து குங்கிலிய நாயனார். இவருடைய பேர் நாயனார். இந்த குங்கிலியத்தை கடவுளுக்கு வந்து தினமும் காட்டிட்டு வருவார். அவருடைய வழக்கமே அதுதான், கோயிலுக்கு காட்டுறது. அதை குங்கிலியத்தை கோந்துருக்கீங்களா, அதில் வந்து அந்த புகை போட்டு காட்டுறது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நான் ரொம்ப வறுமைக்கு போயிட்டு ஒரு ரொம்ப வறுமையாக ஆயிடுச்சு அவரோட குடும்பம் ஒரு கட்டத்தில். அப்பயும் அவரால் விட முடியல, இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு வச்சு அந்த குங்கிலியை கோந்து எடுத்துகிட்டு வந்து கடவுளுக்கு காணிக்கையாக வந்து இந்த மாதிரி கொடுக்குறாரு. அப்புறம் அப்படியே போக போக என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் காசுகளே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்புறம் எல்லோரும் பார்த்திங்கன்னா சாப்பாடு கூட இல்லாமல் ரொம்ப அவதிப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க அவன் மனைவி யாருன்னா, இருக்குது ஒரே ஒரு தாலி. அந்த காலத்துலாம் தாலினா அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கணவன் இருந்த பிறகு தான் தாலி. இப்போலாம் எப்படி ரொம்ப மாறி போச்சு கழிச்சிட்டு. ஆனால் அப்போலாம் வந்து தாலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் இருந்தாலும் அந்த டைமில் சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாலியை கட்டி கொடுத்து போயிட்டு வந்து அரிசி வாங்கிட்டு வாங்க, நெல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் நெல் வாங்கிட்டு வர போகிறாரு. போகிற வழியில் பார்த்தா இந்த குங்குலியை கொண்டு எடுத்துக்கிட்டு ஒரு வியாபாரி வராரு. அவரை பார்த்தோன்னே இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த தாலியை கொடுத்துட்டு குங்குலியை கொண்டு கொடுக்க சொல்லி கேட்குறாரு. அவரும் கூப்பிட்றாரு. அவர் நேராக எடுத்துகிட்டு வந்து திரும்ப சாமி கோயிலுக்கே வந்துட்டு கோயில் அந்த வந்து திரும்ப அந்த தூபத்தை காட்டுறாரு. அங்கே பசங்களும் அவங்க மனைவியும் பசியால் ரொம்ப வாடி வதங்கி அழுது அழுது பசங்க எல்லாருமே தூங்கிடுறாங்க. உடனே கடவுள் அவதரிக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பொண்ணும் பொருளுமா அவங்களோட வீட்டில் குவிக்கிறாரு. அந்த மனைவியாருக்கு கனவுகளை போயிட்டு, இந்த மாதிரி நீ கண்விழித்து பாரு, உங்கள் வீட்டில் வந்து நான் அதிகமான செல்வங்களை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே அந்த அம்மா கண்விழித்து பார்க்குறாங்க. வீடு ஃபுல்லாக செல்வம், அவ்வளோ செல்வம் இருக்குது. அதுக்கப்புறம் கடவுள் வந்து சொல்கிறாரு,
உன்னுடைய இந்த சேவையை கண்டு நான் ரொம்ப மதிமழங்கினேன். அதனால் நீ வந்து குங்கிலிய நாயனார் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்கிறாங்க. அதிலேருந்து தான் அவருக்கு வந்து குங்கிலிய நாயனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 3000 இயர்ஸ். ஸோ அந்தளவுக்கு பழமையான மரம் இது. இந்த மரம் வந்து ஏன் நம்ம சைடில் வந்து வளர்க்கலை, இதை பற்றி யாரும் பேசலைன்றது தெரியல. சால்ட்ரி குங்கிலிய மரம், மருத்துவ குணங்கள்லாம் இதில் சொல்ல முடியாத அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மரம் இது. நம்ம வந்து இதில் வந்து சொல்லி அந்தளவு சொல்லவே முடியாதுன்னு தான் சொல்லணும், அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இது. இது வந்து ஃபஸ்ட்டு கிருமி நாசினி, உடஞ்சி போன எலும்பு கூட வந்து ஒன்றா சேர்த்துறோம். குடல் புண், மூளைப்புண், அப்புறம் வந்து உடலில் சேரும் அந்த வாயு, இது எல்லாத்தையும் சரி செய்யும். கபத்தை வெளியேற்றும். மூலம் வயிற்றுப்போக்கு, மூட்டுவலி, இந்த மாதிரி நிறைய வியாதிகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக இந்த மரம் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா பாலில் போட்டு குடித்தாங்கன்னா இருமல், மார்பு சளி, இது எல்லாமே சொல்கிறது அந்த குழந்தை பற்றி தான் சொல்கிறோம். ரத்த மூலம் இருந்துன்னா கூட அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுன்றாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். இந்த குழந்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொடியாக்கி இந்த முள்ளாங்கி சாற்றில் கலந்து சாப்பிட்டா வந்தால் சிறுநீர் கற்கள் வந்து கரைந்து போயிடுமா, காணாமல் போயிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மரங்களை நம்ம எல்லோரும் வந்து வளர்க்கணும், பாதுகாக்கணும். என்னோடய தேடல் வந்து தொடங்கி விட்டது. நன்றி, வணக்கம்.